ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய பைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பகாலத்தில் பைல்ஸ் வந்து வரும், சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து பைல்ஸ் வந்து ஏற்படுது. ஸோ இது எதனால் ஏற்படுது, என்னென்ன சேஞ்சஸ்லாம் வந்து ஃபுட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே வீடியோக்கில் இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து இவ்வளோ நாள் போடாததுக்கு காரணம் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது புரியாது. ஸோ இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து டெலிவரி ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. ஸோ நிறைய ஒர்க் வந்து இருந்துச்சு வீட்டில். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் எப்பவும் போல் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசன வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து ஏற்படும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து ஏற்படுது. கர்ப்பகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனுங்கிறது நார்மலான விஷயந்தான். அதாவது எல்லா பெண்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் வந்து ஏற்படும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிட்டு, தேவையில்லாமல் மாத்திரைகள் வந்து போட்டுக்கிட்டு உடம்பை வந்து வீணாக்காமல் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூலம் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். மூலம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் உங்களால் வந்து தீர்க்க முடியும். ஸோ இதுக்கு தீர்வு காண்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கான்ஸ்டிபேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கர்ப்பகாலத்தில் ஏற்படுறதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது சிம்டம்ஸோடு சேர்ந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து உள்ள காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நீர்ச்சத்து நார்ச்சத்து காய்கறிகள் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். நல்லா வந்து தண்ணி குடிங்க. நல்லா தண்ணி குடிக்கும் போது எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. உங்களுக்கு பைல்ஸ் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க மோஷன் முக்கி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க மோஷன்ல இருந்து பிளட் வந்து வரும், இல்லை மோஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பிளட் வந்து வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உள் மூலம் வெளி மூலம்னு வந்து சொல்லுவாங்க. நீங்க முக்கி மோஷன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாயில சளி மாதிரி ஒரு படலம் வந்து இருக்கும். இந்த படலம் வந்து ஒரு பலூன் மாதிரி வந்து வீங்கிரும். நீங்க மோஷன்ல முக்கி வந்து இருக்கும்போது பலூன் மாதிரி வீங்கிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வீங்கலாம், வெளியே தள்ளிக்கிட்டு கூட உங்களுக்கு வந்து வரலாம். மோஷன் வந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னா மோஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கையை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஆசன வாயில் லைட்டாக வீங்கின மாதிரி சதை மாதிரி தள்ளிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளி மூலம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு பிளட்டு மட்டும் வருது மோஷன் போகும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து உள் மூலம் இருக்கும்னு வந்து அர்த்தம். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஏற்படுறது, அதாவது ஆசன வாயில் எரிச்சல் ஏற்படுறது மோஷன் இருந்ததுக்கு அப்புறமும் சிலருக்கு வந்து ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எரிச்சல் வந்து ஏற்படும், இல்லைன்னா சாதாரணமாக இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கிற மாதிரி வந்து தோணும். ஸோ இந்த மாதிரி இச்சிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசன வாயில் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூலம் இருக்கும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நீங்கள் 3-4 லிட்டர் குடிக்கணும்னு முன்னாடியே சொன்னேன். ஸோ 3-4 லிட்டர் வந்து நீங்கள் அதிகமாக அதுக்கும் அதிகமாக கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. அதிகமாக உங்கள் உடம்புல வந்து தண்ணீர் சத்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு மூல பிரச்சனையும் வந்து கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வகைகள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் குடிங்க. உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது கர்ப்பகாலத்தில் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுகர் போடாமல் வந்து குடிங்க. இல்லைன்னா வாட்டரையே நீங்கள் குடிக்க முடியல, எனக்கு வந்து சுகர் அதிகமாகிடுது, டாக்டர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை நல்லா கடிச்சு வந்து மென்று சாப்பிடலாம். இதனால் உங்களுக்கு நார்ச்சத்து கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீரை அதிகமாக வந்து சாப்பிடுங்க. டெய்லி ஒரு கீரை வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னங்கனிக்கீரை, இதெல்லாம் வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோலாக இருக்கும்.
க்யூர் ஆகிருன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்க, ரைஸை வந்து கம்மி பண்ணிடுங்க. முன்னாடி உள்ள டிப்ஸ் வீடியோஸ்லலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன், வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பவுலுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரைஸ் ஒரு பவுலுக்கு எடுத்தால் போதும். ஸோ ரைஸை விட ரெண்டு மடங்கு வந்து நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும். பருப்பு கூட்டாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா பொரியலாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காய்கறிகளோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுலுக்கு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபுட்டில் சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பைல்ஸ் வந்து கம்மியாகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, பிஸ்கட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, காஃபி, டீ, இது எதுவுமே வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான உணவுகள், எதுவுமே வந்து உள்ளே போய் வந்து உங்களுக்கு செமிக்கிற மாதிரி இருக்காது, அப்படியே வந்து மைதா மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் கான்ஸ்டிபேஷனை கூட கொஞ்சம் வந்து டைட்டாக வந்து ஆக்கும், அதாவது உங்கள் மலச்சிக்கலை கூட கொஞ்சம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து அதிகமாகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மைதா ஐட்டம் எதுவுமே வந்து எடுத்துக்காதீங்க. அப்புறம் டீ காஃபி நீங்கள் குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடி ஹீட் வந்து அதிகமாகும், ஏன்னா அதில் வந்து கர்ஃபின் இருக்கிறதுனால உங்கள் பாடி ஹீட்டை வந்து அதிகரிக்கும். இதனால் கான்ஸ்டிபேஷன் ஏற்படும், உங்கள் உடல் வந்து வறட்சியாகும், தண்ணீர் சத்து கூட வந்து கம்மியாகலாம். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காஃபி டீ எதுவுமே வந்து எடுத்துக்காதீங்க. ஹோம் ரெமடியாக என்னெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அத்திப்பழம் தினமும் ஒரு மூணு பழம் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் அதை நல்லா சவைச்சி மின்னுட்டு அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருங்க. இதை தினமும் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பைல்ஸ் பிரச்சனை வந்து கம்மியாகும், ஹீமோக்ளோபினோட அளவும் வந்து அதிகரிக்கும். பேரிச்சம்பழமும் கூட நீங்கள் இப்படி வந்து எடுத்துக்கலாம், மூணு பேரிச்சம்பழம் மூணு அத்திப்பழம் வந்து நைட்டே ஊற வச்சு இந்த மாதிரி கூட சாப்பிடலாம். இதனால் உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிக்கும், இரத்தளவு அதிகரிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாப்பாவும் அழகாக வந்து வளர்ந்துட்டு இருப்பாங்க வயிற்றுலேருந்து. அப்புறம் ஹோம் ரெமடியாக என்னெல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் காலையில் எழுந்திரிச்சதும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் உடலுக்கு நல்லது. காலையில் எழுந்திரிச்சதும் சாப்பிட முடியல, நான் பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன், ஒன்று சாப்பிடும்போது ஒன்று சாப்பிட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மதியம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாடோடு சேர்த்து மீன் குழம்பு, பருப்பு, சாம்பார் எது இருந்தாலும் அந்த சாப்பாடோட சேர்த்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயமும் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கடிச்சு மென்று அந்த சாப்பாடோட சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் ரொம்பவே நல்லது, பைல்ஸ் பிரச்சனை வந்து க்யூர் ஆகும். நெக்ஸ்ட் ஹோம் ரெமடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கலாம். கடுக்காய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து உள்ளங்கையில் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நல்லா குழச்சி புண்ணாக்கில் வச்சு நல்லா முணுங்கி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பைல்ஸ் பிரச்சனை வந்து கம்மியாகும், உடலில் வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக க்யூர் ஆகிரும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கர்ப்பகாலத்தில் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை, ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எதுவுமே வந்து பண்ணாது. விளக்கெண்ணெய் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தான். விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்து நைட்டு தூங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் வந்து குடிக்கணும், ரொம்ப ஹாட் வாட்டர் குடிக்கக்கூடாது, வார்ம் வாட்டர் வந்து குடிக்கணும். குடிச்சிட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா நல்லா காலையில் வந்து மோஷன் ஃப்ரீயாக வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பைல்ஸ் பிரச்சனையும் உங்களுக்கு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்யூர் ஆகிறத கண் கூட வந்து பார்க்கலாம். முக்கியமாக கர்ப்பகாலத்தில் பைல்ஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே வந்து இருக்கிறது, ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஆங்கிளில் வந்து நீங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி ஹீட் வந்து அதிகமாகி பெயின்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வளைஞ்சே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டும் அதிகமாகும், பைல்ஸ் ஏற்படவும் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா கர்ப்பகாலத்தில் கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்க, கொஞ்சம் நேரம் படுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் வந்து இந்த பைல்ஸ் பிரச்சனை வந்து சரியாகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிரும். எப்போ நீங்கள் குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறீங்களோ அப்போவுமே வந்து இந்த பிரச்சனை வந்து போயிடும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா
டெலிவரி அப்போ வந்து நீங்கள் முக்கி வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து குழந்தைய வெளியே எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க இல்லையா, நம்ம ஃபோர்ஸை வந்து முக்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முக்கும்போது வந்து சிலருக்கு பைல்ஸ் வந்து லைட்டாக வந்து வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போதும் ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உடனே வந்து க்யூர் ஆகிரும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள்.